தமிழக காவிரி விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. மேகதாது அணை பற்றி காவிரி மேலாண்மை வாரியம் விவாதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. 23ஆம் தேதி டெல்லியில் ஆணையம் காவிரி வரைவு திட்ட அறிக்கை, மேகதாது வரைவு திட்ட அறிக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்க. அதே நேரத்தில் கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுமையிலும் விவசாயி கருப்பு கொடியை தன் வீடுகளில் ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். தொடர்ந்து திருவாரூரில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பங்கேற்கிற, ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை திருவாரூர் மாநகரில் நடத்த இருக்கிறோம். இந்நிலையில் தமிழக அரசு அனைத்து கட்சி குழு டெல்லி செல்வது வரவேற்கத்தக்கது. ஆனால் டெல்லியில் ஜல்சக்தி துறை அமைச்சரை சந்தித்து ஆணையத்தில் வரவு திட்ட அறிக்கை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது என நாங்கள் வலியுறுத்தப் போகிறோம் என்று சொல்வது கர்நாடகாவின் நடவடிக்கைக்கு தமிழக அரசும் துணை போகிறதோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜல்சக்தி துறை அமைச்சர் தமிழக அனைத்து கட்சி குழுவிடம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது, எனவே நீங்கள் காவிரி ஆணையத்தை அணுகிக் கொள்ளுங்க என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை முடக்க வேண்டும் என்கிற வக்ர புத்தியோடு மத்திய அரசும் கர்நாடக அரசும் சேர்ந்து சதி செயலில் ஈடுபடுகிறது. எனவே கர்நாடக அரசினுடைய துரோகத்திற்கு தமிழக அரசாங்கமும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக ஆணையத்தை வலியுறுத்துவதால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டுள்ளது.